அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த க்யூட் 2024-25 அகாடமிக் இயருக்கு யூஜி ப்ரோக்ராம் அதுக்கு என்ன லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலான்ட்ருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க. சரி, க்யூட் யூஜி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சில ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் டீம்டு காலேஜஸ், சில ப்ரைவேட் காலேஜஸ், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 400 காலேஜஸ்க்கு மேலே இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்த 2024. இதில் என்ன அப்டேட்னா, சிலபஸ் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதோட எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை, அதாவது இன்றைக்கி பிப்ரவரி 21 இந்த தேதி வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்னும் இந்த வாரத்துக்குள்ளார ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் சரி, என்டிஏ வெப்சைட்டில் சூன் அப்படின்றதான் இருக்கே தவிர அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து சிலபஸ்ஸு, இந்த இதுக்கு முந்தின வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்தை ரெஃபர் ரெக்கார்டெல்லாம் பார்க்குறப்ப சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த நீட் சிலபஸ்லாம் குறைச்சிருக்காங்க, சில விஷயங்கள் சேர்த்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் ஜேஇலையும் நடந்துச்சு, இந்த க்யூட்லேயும் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸில் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அது இதுவரைக்கும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்ச உடனே நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் போடுவோம். என்டிஏ வெப்சைட்டை தொடர்ந்து பாருங்கள், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு. இந்த வருஷத்துக்கு இந்த லாஸ்ட் இயர் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சிலபஸ் என்னவோ அதை ரெஃபர் பண்ணிட்டுருங்க படிக்கிறதுக்காக, ஓகேங்களா? இது சிலபஸ் பற்றினது, ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. அப்புறம் இது டோட்டலாக க்யூட் எங்கே இருக்குது, எந்தெந்த காலேஜஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது, லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, கட் ஆஃப் விஷயம் என்ன இருக்குது, எவ்வளோ பேர் அது கலந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி டோட்டல் விஷயங்கள் வந்து நீங்கள் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் இந்த 2024-25 அகாடமிக்காருக்கு க்யூட்டை பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு இன்னும் ஓப்பன் ஆகவில்லை, வெயிட் பண்ணுங்கள், சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ சிலபஸ்ஸு ஒன்ஸ் அகேன் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அந்த NCERT புக்ஸு பார்க்கலாம், ப்ளஸ் நீங்கள் ப்ளஸ் டூவில் அந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் இருப்பீங்களா, அந்த புக்ஸு பெட்டரு. ப்ளஸ் நீங்கள் ஸ்கூலில் படித்தது போதும், அதுவே போதும், ப்ளஸ் டூவில் படித்ததே போதும் இருக்குது. ஸோ இந்த தூரம் மறந்துடாதீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து சார் இது டேட்டே தெரியாமல் போச்சு, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ க்யூட் யூஜி கூடிய விரைவில் அந்த டேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம சேனல்லையும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வரும். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த எல்லா நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.